அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரம் கார்த்திக் ட்ரெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல்ல ஒரு கதை. இது வந்து நடந்த கதை, நடந்துட்டுருக்க கதை, நடக்க போகிற கதை. கதையை முழுசாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் நடந்த கதை, நடந்துட்டுருக்க கதை, நடக்க போகிற கதை? அப்போ அது கதையா? அது ஒரு கதை தான். உண்மையாக கதையா? உண்மையான கதை தான். நடந்த கதையா? அதுதான் நடந்த கதை. நடந்துட்டு இருக்க கதை, நடக்க போகிற கதை, அதை பற்றி பேசலாம். ரொம்ப குழப்பம் விரும்பல, இதே குழப்பலாம் வாங்க. இந்த கதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், மோட்டிவேஷனுக்காக இந்த கதை நான் சொல்லலை. ஆனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து நம்ம படிக்கிறோம், காலேஜ் முடிக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஜாப் தக்க வச்சுக்கிறோம், ஸோ அதில் அப்படியே சர்வே பண்ணிட்டு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு 70-80% மக்கள் வந்து நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். ஸோ ரிஸ்க் எடுத்து எத்தனை பேர் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அந்த கதைக்குள்ளே வரும். நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். 3 பேர் இருக்காங்க. 3 பேர் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே மிடில் கிளாஸ்லேருந்து மேலே வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனிக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரவரி ஜாபுக்காக போகிறாங்க. அப்படி டெம்பரவரி ஜாபுக்காக போகும்போது அடுத்து பர்மனெண்ட் ஆகிறாங்க. அந்த டெம்பரவரி பீரியடில் இருக்கும்போதே யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, நார்மலாக மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி, சரி நம்மளும் இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு 3 பேருமே தான் யோசிக்கிறாங்க. நான் கதைக்குள்ளே 3 பேர் தான் கொண்டு வந்திருக்கேன். நல்லா பரவாயில்ல, அப்படி தான் யோசிக்கிறோம். ஒரு 3 பேர் யோசிக்கும் பொழுது டெம்பரவரிக்கு அடுத்து பர்மனெண்ட் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு நிலை வருது. சரி நம்ம பர்மனெண்ட் ஆயாச்சு, இப்போ நம்ம சேஃபர் சைடு, இப்போ அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே வாழ்றது, நம்ம ஒரு லோன் வாங்கி ஒரு வீட்டை கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு கட்டிக்கிறாங்க. ஒரு லோன் வாங்கி ஒரு கார் போட்டுக்கலாம், நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படியாக இருக்கிறதுனு சொல்லிட்டு ஒரு லோன் வாங்கி ஒரு கார் போட்டுக்கிறாரு முதல்ல இருக்க ஒருத்தர். அடுத்த இருக்க ஒருத்தர் கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஒரு 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் கையில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கடன் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அடுத்த ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவரும் சரி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணது இதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் அப்படியே க்ரோத் ஆகிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியாக ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் கல்யாணம் ஆகுது, இதே மாதிரி லோன் போட்டு கொஞ்சம் லோன் போட்டு கையில் இருக்கிற நிறைய பணத்தை போட்டு லோன் வாங்குறாரு, அதேமாதிரி கார் வாங்குறாரு, இப்படியே போயிட்டுருக்கு. 3வதாக இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கார் பணத்தை. இன்னும் அப்படியே சேர்த்து வச்சுட்டே இருக்கார். அவர் நிலை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். மனுஷங்க வந்து எப்போவுமே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர், அதாவது ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. அது வந்து பணக்காரர்களுக்கு தானாக அமைஞ்சிரும். நம்ம ஒரு ஏழை அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இந்த 3வதாக இருக்க ஒரு ஆள் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுட்டே இருந்தாரா. அடுத்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 4 வருஷம், 5 வருஷம், அப்படியே 6 வருஷம் போச்சு. அப்படியே ஜாப்பில் கொஞ்சம் மேலே வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு இருக்கவர் பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு, பெரிய கார் வாங்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறாரு, நல்ல லைஃப் ரன் பண்ணிட்டுருக்காரு. 2வதாக இருக்கார்ல, இந்த 2வதாக இருக்க ஒருத்தர் இன்னும் நிறைய அதை விட கொஞ்சம் அவர் தான் கொஞ்சம் சேமித்து வாங்குவார்ல, அதை விட கொஞ்சம் நிறைய பெரிய வீடு வச்சுக்கிட்டு பெரிய கார் வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக போயிட்டுருக்காரு வராது. இந்த 3வதாக இருக்கார்ல, அவர் அப்படியே தான் இருக்கார், வேலையும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கார். என்ன நடந்திருக்கும் யோசிக்கிறீங்களா? என்ன நடந்திருக்கும், ஏன் அப்படியே இருக்கார்? அவருக்கு வேலையே கிடையாது. அந்த 3வதாக இருக்கவர் வந்து 100 பேர் 200 பேரில் 500 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதான் இந்த கடையில் இந்த கதையோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாமானா கூட சொல்லிடலாம். இதில் என்ன ஒரு இது தெரியுதுன்னா, அவர் வந்து அந்த 10 வருஷங்கிறத 15 வருஷங்கிறத சம்பாதிச்சு வச்சது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சார். அந்த சேர்த்து வச்சது வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து கஞ்சன் அப்படிங்கிற இதுக்கு இந்த சேர்த்து வைக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, 3 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் நல்ல ஒரு லோன் வாங்கி கார் வாங்கிட்டு ஜாலியாக இருக்கிறாரு, அடுத்து ஒருத்தர் ஒரு லோனில் வீடு வாங்கிட்டு கார் வாங்கிட்டு அவரை விட கொஞ்சம் மன நிம்மதியோடு ஜாலியாக இருக்கிறாரு. இவர் வந்து வேலைக்கு போய்கிட்டு அடுத்து வந்து பார்ட் டைமாக நம்ம வர பணத்தில் நம்ம அடுத்த என்ன வேலையை தொடங்கலாம், அடுத்த என்ன ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாரு, இந்த பக்கம் ஒரு பக்கம் போய் அங்கே பார்க்குறாரு, ஒருத்தர் பார்க்குறாரு, இது எனக்கு கற்றுக் கொடுங்க, இதில் நான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்கும் போகிறாரு. தூக்கத்தை இதில் கொஞ்சம் மெனக்கிறாரு. ஸோ தூக்கத்தெல்லாம் மெனக்கட்டால் தான் சில வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, தூங்கும் பொழுது வருவது கனவல்ல, தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இதை அதை வந்து இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இவர் வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி தான் 15 வருஷமாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து அதுக்கான வேலைகளை ஸ்டெப்ஸை எடுத்து யாரை போய் பார்த்து அணுகி அதுக்கான
வாய்ப்புகளை வாங்கி அதுக்கப்புறமேட்டு தான் முன்னேறினாரு. ஸோ இப்போ இந்த கதையில் மூணு பேருமே மிடில் கிளாஸு, மூணு பேருமே ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து ஒரு ஏழ்மையான சூழல், அங்கேருந்து தான் மூணு பேருமே வந்தாங்க. இப்போது அந்த மூணாவதாக இருக்கிற வந்து ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. இந்த ரெண்டு பேர்த்து மாதிரி அதில் 200 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ அவரோட கெப்பாசிட்டி எவ்வளோவா இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து மக்கள் வந்து எப்போவுமே ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை இங்கே, அதுதான் பிரச்சனை. நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, மைண்ட் செட் வந்து ஒரு சேஃபர் சைடு போயிட்டோம்னா அதிலே ப்ளே பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே யோசிக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். இந்த 70% அப்படிங்கிறது குறையணும், 40-50% இந்த மாதிரி. மிடில் கிளாஸ் வந்து அப்படி அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். அதை வந்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் அதை தான் சொல்லணும். ஸோ இப்போ இருக்க சூழலில் இதெல்லாம் பண்ணால் நம்ம ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இறுதியாக மதன் கௌரி வீடியோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ மதன் கௌரியோட ஸ்டோரி வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. மதன் கௌரி ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கு கிடைக்காத வாய்ப்பை இப்போ ஒரு நல்ல நிலையில் தக்க வச்சுருக்காரு. அவரோட ஸ்டோரியில் லவ் ஃபெயிலியர் அது இது எல்லாமே இருந்தது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மதன் கௌரி பற்றி ஒரு சின்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். மதன் கௌரி வந்து கேடித்தனமான வேலைகளை பார்ப்பார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து இப்போ இந்த நிலைமையை தக்க வச்சுக்கிறாருனா அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். இந்த சூழலில் அரசியல் சூழலும் இருக்குது, இந்த சூழலில் பொருளாதார சூழலும் இருக்குது, அரசியல் சூழலில் எல்லாமே இருக்குது. தனி மனிதராக நின்று ஜெயிக்கிறார்னா ஒரே காரணம், தான் பார்க்குற வேலைக்கு டெடிக்கேஷனாக இருப்பார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முறை வந்து அவர் போயிட்டுருக்கும் பொழுது ரீசன் ரொம்ப முன்னாடி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட்டு, அவர் காரு ஏர்பேக்லாம் கூட ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருப்பார், விடமாட்டார். ஸோ அந்த டைம்லேயும் அந்த பீரியட்லேயும் அதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஸோ அவருக்கு எதுவும் அடிபடலை, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு நைட்டு 12 மணிக்கு 12 சம்திங் அந்த பீரியடில் வந்து ஒரு வீடியோவை போடுறாரு. ஸோ இதுதான் டெடிக்கேஷன். நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணும், அடுத்து நம்ம முன்னேறதுக்கு என்ன உழைக்கணும் அப்படிங்கிறத விடாமல் நம்ம முயற்சியோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவியில் உங்களே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது இவன் என்றும் உங்கள் பா கார்த்திக். நன்றி, வணக்கம்.